ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ ஜி குடும்ப விருதுகள் 2024 ஸோ ப்ரொமோலாம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக ஒரு கோலாகலமாக ஒரு திருவிழா மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளியராக தெரியுது. ஸோ அவார்ட்ஸ் ஆல்ரெடி நான் தெரியும், எனக்கு கிடைச்ச அப்டேட் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பிடிச்சவங்களுக்கும் அவார்டு கிடச்சிருக்கு, பிடிக்காதவங்களுக்கும் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ யாருக்கு அவார்டு கிடைச்சாலும், ஸோ அவார்டு வின் பண்ணவங்க, நாமினேஸில் வின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்சியூ சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி நாயகன், சாதனை நாயகன், ஸோ ஹீரோ எத்தனை தடவை ஹீரோ அவார்டு கொடுத்தாலும் எப்பயுமே வின் பண்ணுற ஒரு பர்சன், எல்லார் மனதிலும் வந்து நீங்கள் இடம் பெற்றிருக்க நம்மளோட ஃபேவரேட்டான கார்த்திக் ராஜ் அவரோட அவார்டு வாங்கின அந்த ஒரு மொமெண்ட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறுபடியும் ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் நம்ம கேள்விப்பட்டேன், ஒரு எமோஷனலான ஸ்பீச் வந்து நம்ம கார்த்திக் ராஜ் கொடுக்க போகிறார். இது வரைக்கும் வந்து நம்ம கார்த்திக் ராஜ் என்னை பல விதங்களில் பார்த்துருப்போம், ஓகேங்களா? சீரியலான எமோஷனாக இருப்பார், பட் ஸ்ட்ரைட்டாக இருந்தது அவர் எமோஷனாக நான் எந்த இடத்துலையுமே பார்த்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப கேஷ், அவருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பெருசாக அழட்டிக்க மாட்டார். நார்மலாக நம்மளை மாதிரி தான் ஒருத்தராக தான் இருப்பார். ஒரு பெருசாக அதெல்லாம் பண்ணிக்க மாட்டார், கேஷ்வலாக வருவார், கேஷ்வலாக போவார், அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன் தான், ஜாலியாக இருப்பார். பட் அவரோட எமோஷனல் வரைக்கும் யார்கிட்டையும் காமிச்சதில்லை. பட் இந்த ஸ்டேஜில் ஜி குடும்பம் அவங்க அப்பா பேசினதை பார்த்து எமோஷனல் ஆகி அவங்களோட எமோஷனல் ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. ஸோ அவரோட அவார்டு கொடுக்குறதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் தான் அவார்டுமே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நிறைய ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் வந்து காத்துட்ருக்கு நம்ம கார்த்திக் ராஜுக்கு. ஸோ அது வந்து எனக்கு கிடச்சதான் அப்டேட். பட் ப்ரமோவுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எமோஷனல் ஸ்பீச்சில் கொஞ்சம் மட்டும் தான் வந்து நம்ம காமிச்சிருக்காங்க, பட் நிறைய வந்து பேசியிருப்பார். நம்ம கார்த்திக் ராஜ் மட்டும் கிடையாது, எல்லாருமே அவார்டு வாங்கினவங்க, நாமினேஸ் ஆகினவங்க எல்லாருமே வந்து அங்கே ஒரு ஸ்பீச்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமும் நம்ம பார்க்கணும். பட் இந்த ப்ரொமோலாம் பார்க்கும்போது, ஸோ எப்படா இது சனி ஞாயிறுவரும் அந்த அந்த ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு அட்டெம்ப்ட் கிரியேட் பண்ணிட்டுருக்குனு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்மளோட கதாநாயகன், நாட்டு நாயகன், சாதனை நாயகன் என்னன்னு சொல்லிட்டு போகலாம். அவருக்கு நம்மளோட எம்சி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். எப்பவுமே நீ கிங் தயா. ஸோ யாருக்குள்ள இவர் யாருக்கெல்லாம் இவருக்கு விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.